வணக்கம் நண்பர்களே, வெண்டகாட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிற சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1.75 இன்ட்டு 1.75 ப்ளஸ் 2 இன்ட்டு 1.75 இன்ட்டு 0.75 ப்ளஸ் 0.75 இன்ட்டு 0.75 டிவைடட் பை 1.75 இன்ட்டு 1.75 மைனஸ் 0.75 இன்ட்டு 0.75 இன் மதிப்பு என்ன? இதான் கேள்வி. நல்ல ஒரு விஷயம் கவனிங்க, இங்கே ரிப்பீட்டடாக ரெண்டு நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 15 செட் ஆஃப் சம்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 30 சம்ஸ் வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்துருக்கோம். அதில் இதுவும் ஒன் ஆஃப் த மாடல். இப்போது அது நீங்கள் பார்க்கல, அது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இஃப் நாட் இது ஒன்று பார்த்தாலே போதும்னா கண்டினியூ பண்ணுங்கள். இப்படி இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பொதுவான லாஜிக் தாங்க. இப்போது நம்ம ஒரு ஒரு சம்முக்கு வந்து மோர் தென் அ மினிட் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் மற்ற இடத்துலலாம் மிச்சம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதெல்லாம் உங்களால் ஒரு நிமிஷம் எடுத்துக்க முடியும். ஒரு நிமிஷத்துக்கும் குறைவாக இந்த சம்மை நார்மல் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. ஸோ அப்போ இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கும். என்ன ஷார்ட்கட்? இப்போது உங்களுக்கு ஒரு நீங்கள் ஆயிரக்கணக்கான சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவே வரும். எனக்கு அவ்வளோலாம் டைம் இல்லைங்க, நான் இப்போ தாங்க அப்ளை பண்ணேன், எனக்கு எப்படியாவது பாஸ் ஆகணும், இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி வந்துச்சுனாலே முதல்ல எடுத்த உடனே ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகுதா, இல்லை ரெண்டு நம்பர் ரிப்பீட் ஆகுதா, இல்லை மூணு நம்பர் ரிப்பீட் ஆகுதான்றத பாருங்கள். இங்கே நீங்கள் 2 மறந்துடுங்க, ஓகேவா? அதை தவிர 1.75 ஒரு நம்பர் இருக்குதுங்க, 0.75 இன்னொரு நம்பர் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை 4 முறைக்கு மேலே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்க, இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பீன்னு வச்சுக்கோங்க. ஏன்னு எதை வச்சுருக்கீங்க 1.75, பீன்னு எதை வச்சுருக்கீங்க 0.75, ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே எங்கெல்லாம் வந்து 1.75 வருதோ ஏ போடுங்க, எங்கெல்லாம் 0.75 வருதோ பி போடுங்க, பாக்கி எல்லாம் அப்படியே எழுதுங்க, ஓகேவா? சரி, அப்போ ஏ என்ன பண்ணுற, 1.75 இருக்குது, ஏ போடுறேன். இங்கே ஏ ப்ளஸ் 2 நம்ம எதுவும் வச்சுக்கல, 2 அப்படியே போடுங்க, இன்ட்டு 1.75 ஏ, 0.75 என்ன பி, ப்ளஸ் 0.75 என்ன பி, 0.75 என்ன பி, ஓகேவா? டிவைடட் பை 1.75 ஏ இன்ட்டு ஏ மைனஸ் பி இன்ட்டு பி. பாருங்கள் இது ரொம்ப அழகாக ஈஸியாக குரூப் பண்ணிடலாம். நீங்கள் எப்படி வருது, ஏ இன்ட்டு ஏ வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பினா 2AB இல்லையா, ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். எவ்வளோ ஃபேமஸான ஃபார்முலா இல்லை, ஐடென்டிட்டினாலே முதல்ல நம்மளுக்கு இதுதான் சொல்லி தருவாங்க. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம படித்த விஷயம், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2AB. இது ஆர்டர் மாதிரி இருக்குது, எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 + 4 + 5 3 + 5 + 4 ஒன்று தான் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் தான் ஈக்குவல் டு. இதை நீங்கள் சுருக்கி எழுதுறீங்க, எப்படி எழுதுறீங்க, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரை விரிச்சிங்கன்னா தான், எக்ஸ்பேண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஃபார்மில் வரும். இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குது, இதுக்கு என்னங்க எக்ஸ்பேன்ஷன், இங்கே சுருக்குறீங்க இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து பேசிக் ஐடென்டிட்டிஸில் மோஸ்ட் யூஸ்டு ஐடென்டிட்டி, திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2 முறை மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே 1 முறை இருக்குது. அப்போ என்னாகும், இந்த ஸ்கொயரும் ஒரு டைமும் கேன்சல் ஆயிரும். அப்போ மேலே என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் பி இருக்குது, கீழே ஐ மீன் டினாமினேட்டரில் என்ன இருக்குது, இங்கே ஏ மைனஸ் பி இருக்குது. அப்போ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏலியோ பிலியோ எக்ஸ்லையோ ஒய்லியோ இல்லை, என்ன இருக்குது, நம்பரில் இருக்குது. இப்போ கடைசியாக நமக்கு என்ன நம்பரோ அதை போடுங்க, 1.75 ப்ளஸ் 0.75. கீழே என்ன வரும், ஐ மீன் டினாமினேட்டரில் 1.75 மைனஸ் 0.75. இப்போ 1.75 ப்ளஸ் 0.75 வந்து 2.50 டிவைடட் பை 1.75 மைனஸ் 0.75 வந்து 1. 2.50னாலும் 2.5னாலும் 1 தான். 1 அதாவது எந்த நம்பரை வந்து 1 டிவைட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும் இல்லையா? அப்போ ஆன்சர் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 2.5 இல்லையா? எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல, யோசிச்சு பாருங்களேன். இன்கேஸ் இந்த ஐடென்டிட்டி இல்லை அப்படின்னா நம்ம இதை தனியாக ஒர்க் அவுட் பண்ணி பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சு அதை டிவைட் பண்ணி எவ்வளோ டிடிஎஸ் ப்ராசஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா, இது மொத்தமே வந்து இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இதனுடைய அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சொல்கிறதுனால்தான் உங்களுக்கு ஒரு அநேகமாக 4 நிமிஷம் ஆயிருக்கு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஜஸ்ட் 30 செகண்ட்ஸில் நீங்கள் பண்ணிடலாம். பார்த்த உடனே இந்த ஐடென்டிட்டி தான் வரும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருக்கலாம். என்ன பண்ணுவீங்க, ரிப்பீட்டடாக வந்து நம்பர்ஸ் வந்துச்சுன்னா, இப்போ இதே வந்து இன்னொரு வந்து 0.65 இன்னொரு நம்பரும் ரிப்பீட்டடாக வருதுன்னா அதை சீன் வச்சுக்கோங்க, எத்தனை வேணால் வரட்டும். நமக்கு ஐடென்டிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் 1-2 டேர்ம் வரும், இல்லைனா 3 டேர்ம் வரும், ஓகேவா? ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது
a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. A square minus b square is equal to a plus b into a minus b. அவ்வளோதான். ஓகேவா? இது மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு ஃபார்முலா. மேக்ஸே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை இடத்துல இதுக்கு அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்றது. சரி, இந்த சம் நான் ஏன் இது இதுக்கு என்னங்க இவ்வளோ முக்கியத்துவம்? அவ்வளோதான் முடிஞ்சு போச்சேங்க. 30 செகண்டில் முடியறதுக்கு ஏங்க இப்படி நீங்கள் முக்கால் மணி நேரம் சும்மா திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, நம்ம சொல்கிற விஷயம் கேட்குற விஷயம் எங்கேயாவது ஒரு இடத்துல அப்ளை ஆகும்போது தான் உங்களுக்கு அந்த ஸ்பார்க் வரும். திரும்ப 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 அந்த விஷயத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? சரி, இது மாதிரி மட்டும் இல்லை, எப்படி வந்தாலும் ஐடென்டிட்டியில் வருதா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் காம்ப்ளிகேட்டடான மல்டிப்ளிகேஷனோ இல்லை டிவிஷனோ நீங்கள் அட்டன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மீண்டும் இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.